ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன்ராஜ் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி 10th சயின்ஸில் அர்டினல் செரப்பி அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? இது வரைக்கும் யாராவது நம்முடைய தமிழன்ராஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன்ற வரும், அதையும் சேர்த்து வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இந்த அர்டினல் செரப்பி அப்படிங்கிற டாபிக் கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஆக்சுவலாக 10th சமச்சீரில் இருக்கக்கூடிய நோட்ஸ் தான் ஃபுல்லாக. ஓகேவா? ஸோ அதில் லைன் பை லைன் என்னதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அர்டினல் சுரப்பி. ஒவ்வொரு சிறுநீரகத்தின் மீதும் அர்டினல் சுரப்பி அமைந்துள்ளது. இது கார்டெக்ஸ் எனும் புறப்பகுதியையும் அட்ரினல் மெடுலா எனும் உட்பகுதியையும் கொண்டுள்ளது. ஓகே, கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெளிப்பகுதி. ஓகேவா? புறப்பகுதிங்கிறது வெளிப்பகுதின்னு சொல்லுவோம், அட்ரினல் மெடுலா அப்படிங்கிறது உட்பகுதின்னு சொல்கிறாங்க. இந்த அர்டினல் சுரப்பி எங்கே அமைஞ்சிருக்குன்னா சிறுநீரகத்துக்கு மேலே அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா தெரியும், இங்கே இருக்குது சிறுநீரகம். ஓகேவா? இந்த சிறுநீரகத்துக்கு மேலே ஒரு எல்லோ கலரில் மார்க் பண்ணி காட்டியிருக்குது அர்டினல் சுரப்பி. ஓகேவா? இந்த தான் அர்டினல் சுரப்பி. இந்த அர்டினல் சுரப்பியினுடைய வேலைகள் என்ன, இதில் வெளிப்பகுதி என்னென்ன வேலைகள் பார்க்குது, உள்ளே இருக்கக்கூடிய பகுதி என்னென்ன வேலைகள் பார்க்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஓகேவா? இதில் இந்த அர்டினல் சுரப்பியினுடைய நீள்வெட்டு தோற்றத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி கட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, அர்டினல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது மேலே இருக்கா, ஸோ ஒரு எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்குது. அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டை வந்துட்டு அர்டினல் மெடுலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து மேலே அதனுடைய அமைப்பில் வந்து சொல்லிட்டாங்க. அர்டினல் சுரப்பி இங்கே தான் அமைஞ்சிருக்கும், இது இந்த மாதிரி தான் பார்ட்ஸ் கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு. தென் அர்டினல் கார்டெக்ஸ், இது என்னென்ன சொல்லியிருந்தேன், இந்த அர்டினல் கார்டெக்ஸுங்கிறது வெளிப்பகுதியும் அர்டினல் மெடுலாங்கிறது உட்பகுதியும் சொல்லியிருந்தோமா, இப்போ இந்த அர்டினல் கார்டெக்ஸ் பற்றி நமக்கு சொல்ல போகிறாங்க. இந்த அர்டினல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது இது என்ன ஹார்மோனை சுரக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஆல்ட்ரோஸ்டோன் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து சுரக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆல்ட்ரோஸ்டோன் அப்படிங்கிற ஹார்மோனையும் கார்டிசோன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த அர்டினல் சுரப்பிங்கிறது என்ன ஹார்மோனை சுரக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஆல்ட்ரோஸ்டோனு மற்றும் கார்டிசோன் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு ஆன்சரில் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? தென் இந்த ஆல்ட்ரோஸ்டோன் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படும் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க லெசனே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு சுரப்பிகளும் ஒவ்வொரு ஹார்மோனும் நம்ம உடம்பில் என்னென்ன பயன் வந்து கொடுக்கும், எது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? இப்போ இதுலேருந்து ஆல்ட்ரோஸ்டோன் அப்படிங்கிறது எதுக்காக பயன்படுது அப்படின்றது கீழே கொடுத்துருக்காங்க. ஆல்ட்ரோஸ்டோன் அப்படிங்கிறத தாது கலந்த கார்டிகாய்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இது நீர் மற்றும் சோடியம் மீண்டும் உறிஞ்சப்படுதலை ஊக்குவித்தும் பொட்டாசியம் பாஸ்பரஸ் அயனிகளையும் கழிவு நீக்கம் செய்தும் தாது உப்புகளினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை பராமரிக்கும். என்னென்ன வேலைகள் பார்க்குது, நீர் மற்றும் சோடியம் மீண்டும் உறிஞ்சப்படுதலை ஊக்குவிக்க வேலையை பார்க்குது. தென் பொட்டாசியம் பாஸ்பரஸ் அயனிகளை கழிவு நீக்கம் செய்யக்கூடிய வேலைகளை பார்க்குது. தாது உப்புகளினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை பராமரிக்குது. இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையுமே இந்த ஆல்ட்ரோஸ்டோன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல வந்து வேலை பார்த்துட்ருக்கு. அதுக்காக இந்த ஆல்ட்ரோஸ்டோன் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மின் பகுலிகளான எலக்ட்ரோலைட்டுகளினுடைய சமநிலை, உடல் திரவ அடர்த்தி, சவூடு பரவல் அழுத்தம், இரத்த அழுத்தம் போன்றவற்றை பராமரிக்கிறது. அப்போது இந்த ஆல்ட்ரோஸ்டோன் அப்படிங்கிறது, இந்த ஹார்மோன் அப்படிங்கிறது கம்மியாக வந்துட்டு ஜென்ரேட் ஆகி கொடுத்துச்சுன்னா, இந்த இரத்த அழுத்தம், சவூடு பரவல் அழுத்தம், உடல் திரவ அடர்த்தி, இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு விரும்பத்தகாத மாற்றங்கள் நடைபெறும். ஓகேவா? அதுக்கு தான். தென் அடுத்து கார்டிசோன் அப்படிங்கிறது இருக்குது. கார்டிசோன் அப்படிங்கிறது குளுக்கோ கார்டிகாய்டு அப்படிங்கிறத நேமில் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? கார்டிசோன் அப்படிங்கிறது குளுக்கோ கார்டிகாய்டு. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்கு, இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோமாக்கும், கிளைக்கோஜனை குளுக்கோஸாக சிதைவடைய செய்தலை தூண்டி இரத்த சர்க்கரை அளவை உயர்த்துகிறது. கிளைக்கோஜனை குளுக்கோஸாக, இது எதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்துலேயே அந்த உணவுலேயே வந்து பார்த்துருப்போம். ஸோ 6th 7th நினைக்கிற அதில் இருக்கக்கூடியதில். ஓகேவா? கிளைக்கோஜனை குளுக்கோஸாக சிதைவடைய செய்தலை தூண்டி இரத்த சர்க்கரையினுடைய அளவை உயர்த்துகிறது. மேலும் இது அலர்ச்சி தடுப்பு வினைகளை தோற்றுவித்து நோய் தடை காப்பு துலங்களை மட்டப்படுத்துகிறது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுதுன்னா, அலர்ச்சி தடுப்பு வினைகளை தோற்றுவித்து நோய் தடை காப்பு துலங்களை மட்டுப்படுத்துகிறது. ஓகே, தென் அட்ரினல் மெடுலா. அட்ரினல் மெடுலா அப்படிங்கிறது எங்கே இருக்க பார்ட்டு, இங்கே உள்ளே கூட இந்த ரெட் கலர். ஓகேவா? ஸோ இது வந்து உள்ளே இருக்கிற பார்ட்டு. ஸோ இதுலேயும் வந்துட்டு நிறைய ஹார்மோன்கள் வந்து சுரந்து கொடுக்கும். அதில் ஒவ்வொரு ஹார்மோனும் எதுக்காக பயன்படுது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அட்ரினல் மெடுலா உருமாறிய நரம்பு புறப்பட செல்களால் ஆனது. அட்ரினல் மெடுலாங்கிறது உருமாறிய நரம்பு புறப்படை செல்களால் ஆனது, முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா? இது இரண்டு ஹார்மோன்களை சுரக்கிறது. இதுவும் ரெண்டு ஹார்மோன் சுரக்குதுன்னு சொல்கிறாங்க. அவை என்னென்ன அப்படின்னு கேட்டமாக்கும், அட்ரினலின் அப்படின்னு ஒன்று, இன்னொன்று வந்துட்டு நார் அட்ரினலின். ஓகேவா?
அட்ரினலின் ஒன்று, இன்னொன்று வந்துட்டு நார் அட்ரினலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஹார்மோன்கள் வந்து சுரக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த அட்ரினலின் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் அப்படின்னா எபி நெப்ரின் அப்படின்னு சொல்கிறாங்க. நார் அட்ரினலின் சொல்லி அதுக்கு பேர் என்னன்னு கேட்டமாக்கும் நார் எபி நெப்ரின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இவை இரண்டையும் சேர்த்து பொதுவாக அவசர கால ஹார்மோன் அல்லது பறக்கும் அல்லது சண்டை ஹார்மோன் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது என்ன எமர்ஜென்சின்னு பார்த்தோமாக்கும் அழுத்தமான அபாயமான நிலைமைகளை எதிர்கொள்ள நமது உடலை இவை விரைவாக தயார் செய்கின்றபடியால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. என்ன ரீசன் சொல்கிறாங்க, சரி அது எந்தெந்ததுக்கு எந்தெந்த ரீசன் சொல்கிறாங்கல்ல அது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. இந்த ஹார்மோன்கள் இதய துடிப்பினை அதிகரிக்கின்றன, விழிப்புணர்வை அதிகரிக்கின்றன, சுவாச வீதத்தை அதிகரிக்கின்றன, கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றுவதை ஊக்குவிக்கின்றன, கண்பாவை விரிவடைய செய்கின்றன, மிகையாக வியர்தலையும் உண்டாக்குகின்றன, ரோமம் குத்திட்டு நிற்க செய்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்காகன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு எமர்ஜென்சி பீரியட் யாராவது நம்ம நார்மலாக உட்காந்துருக்கும் போது லைட்டாக டச் பண்ணும்போது டக்குன்னு நம்மளுடைய ரோமங்கள் எல்லாமே மாறுறதுக்கும், தென் வந்துட்டு ஏதோ ஒரு படப்படம் இப்போ டக்குன்னு ஏதோ ஒரு பேய் படம்லாம் பார்க்கும்போது சடனாக வந்துட்டு ஷாக் ஆகுறோம்ல, ஹார்ட் பீட்லாம் டக்கு டக்கு படப்படம் துடிக்கும்ல, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காகலாம் இந்த ஹார்மோன் அப்படிங்கிறது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. சுருங்கக்கூறின் அதாவது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அட்ரினலின் நார் அட்ரினலினும் அவசர காலங்களின் உடலை தயார் செய்து அத்தகைய காலகட்டங்களை எதிர்கொள்ள ஏதுவாகின்றன அல்லது அதை விட்டு விலகி செல்ல செய்கின்றன. ஸோ அப்போ நடக்கூடிய பிரச்சனைகளை நேருக்கு நேரம் ஆப்போசிட்டாக நின்று ஆப்போசிட்டாக நின்று போரிடுறது இல்லாட்டி நம்ம வடிவேல் மாதிரி கலந்துட்டு போகிற மாதிரி வேலைகளை வந்து பார்க்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் நமக்கு நார்மலாக போய் பார்த்தாச்சுன்னு சொல்லியாச்சு. ஓகேவா, ஸோ இது இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா விந்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. ஸோ இவை என்னென்னக்கு பயன்படுகிறது, இதில் என்னென்ன ஹார்மோன்கள்லாம் சுருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விந்தகம், இவை செல்களை தோற்றுவிக்கும் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே சைட்டோஜீனிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இனச்செல்களை உருவாக்குதல், அதனுடைய இடமாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் ஆண் இன ஹார்மோனை உண்டாக்குதல் செயல்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. விந்தகத்தினுடைய நாளமில்லா சுரப்பி பகுதி டெஸ்டோஸ்டோன் எனும் ஆண் இன ஹார்மோனை, ஆண் இன ஹார்மோன் அப்படிங்கிறது என்னென்னா ஆண்ட்ரோஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த டெஸ்டோஸ்டோன் எனும் ஆண் இன ஹார்மோனை சுரக்கிறது. டெஸ்டோஸ்டோன் இனப்பெருக்க உறுப்புகளினுடைய வளர்ச்சி மற்றும் ஆண் இன செல்லான விந்து செல் உற்பத்தியும் தூண்டிவிடுகிறது. ஆண்களினுடைய இரண்டாம் நிலை பால் பண்புகளான முகரோம வளர்ச்சி, கரகரப்பான குரல், பரந்த தோள்கள் போன்றவற்றை டெஸ்டோஸ்டோன் தீர்மானிக்கிறது. தென் அண்ட சுரப்பி, அண்ட சுரப்பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்ட சுரப்பிகளின் அண்ட செல் ஆக்கப்பகுதி மற்றும் நாளமில்லா சுரப்பி பகுதிகளையும் பெண் இனப்பெருக்க ஹார்மோன்களான ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டான், தென் ரிலாக்ஸின் கொண்டு ஒருங்கே செயல்புரிகிறது. இதில் இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னா என்னென்னு கொடுக்குறாங்க, ஸோ ஈஸ்ட்ரோஜன் இதை பற்றி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ முன்னாடி பார்த்துருக்கோம், ஜஸ்ட் இந்த லைனில் இருக்கக்கூடிய அதை விட முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்குறோம். இது பெண் இனப்பெருக்க உறுப்புகளினுடைய வளர்ச்சி மற்றும் பின்வரும் இரண்டாம் நிலை பெண்பால் பண்புகளின் தோற்றத்திற்கு காரணமாகின்றன. பருவரோம வளர்ச்சி, மென்மையான குரல், மென்மையான உடல் போன்றவை. ப்ரோஜெஸ்டான் மாதவிட சுழற்சி மற்றும் கர்ப்ப நிலைகளை பராமரிக்கிறது. ரிலாக்ஸின் மகப்பெற்றின் போது இடுப்பு பகுதி தசைகளை தளவடைய செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்கிறது. ரிலாக்ஸின் எதுக்கு பயன்படுகிறது, ப்ரோஜெஸ்டான் எதுக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. தென் பாரா தைராய்டு சுரப்பி, இவை தைராய்டுக்கு உள்ளேயே காணப்படுகின்றன. பாரா தைராய்டு சுரப்பிங்கிறது தைராய்டுக்கு உள்ளே அதுக்குள்ளேயே காணப்படக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இவை சுரக்கும் ஹார்மோன்கள் கால்சிட்டோனின் பாரா தார்மோன். ஓகேவா, இந்த பாரா தைராய்டுங்கிறது சுரக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டமாக்கும் கால்சிட்டோனின் தென் பாரா தார்மோன் அப்படிங்கிற ரெண்டும். இந்த ஹார்மோன்கள் தாது உப்புகளினுடைய வளர்ச்சிதை மற்றத்தை பராமரிக்கின்றன. தென் அதுக்கடுத்து என்னென்னா தைம சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த தைம சுரப்பி எதுக்காக பயன்படுகிறது, இது இதயத்தின் மேல் அமைந்திருக்கும் பெரும் நிணநீர் அமைப்பு ஆகும். தைமோசின் என்ற பொருளை சுரக்கிறது. தைமோசின் நோய் தொற்றுதலை தடுக்கும். டி லிம்போசைட்டுகள் வேறுபாடு அடைதலை தூண்டிவிடுகிறது. இந்த தைமஸ் அப்படிங்கிறது நோய் தொற்றுதலான அந்த டி லிம்போசைட் வேறுபாடு அப்படிங்கிறது தூண்டிவிடுதுன்னு சொல்கிறாங்க. தென் கடைசியாக இருக்கக்கூடியது என்னென்னா பினியல் சுரப்பி, இது மூளையில்
கார்பஸ் கலோசத்தில் அடியில் காணப்படுகிறது. இது மெலடோனின் என்ற பொருளை உற்பத்தி செய்கிறது. மெலடோனின் வந்து மார்பு காம்பு முகட்டு வட்டம் விதைப்பை முதலிய பகுதிகளினுடைய நிறமிகளின் அடர்த்திக்கு காரணமாகிறது. ஸோ இப்போது ஒவ்வொரு சுரப்பிகளுக்கும் என்னென்ன விஷயங்கள், ஒவ்வொரு சுரப்பியும் அது என்னென்ன ஹார்மோன்களை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது, அதில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் என்னென்ன வேலைகளை வந்து பார்க்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? தென் அதுக்கடுத்து என்னென்னா, செல் பிரிதல் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செல் பிரிதல் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.